வெல்கம் டு ராஜீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக துருகி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கேப்சிகம், இஞ்சி பொடியாக நறுக்கினது, ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். சூடான உடனே எடுத்து வச்சிருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊற்றியாச்சு. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. மூடி போட்டு இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்க, ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.